இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். அதுக்கு தேங்காய் பால், கொஞ்சம் சர்க்கரை, இது வந்து சப்ஜாவத சர்பத்துலலாம் போட்டு கொடுத்துப்பாங்க. இதை நான் ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்ல தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸ். இப்போ தேங்காய் பால் ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக இந்த சப்ஜா விதை சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜா விதை நம்ம வெயிலுக்கு ரெகுலராக சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு குளிர்ச்சி தான் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகர் அந்த தேங்காய் பாலோட கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜென்ரலாக பால் காய்ச்சி தான் ரோஸ் மில்க் செய்வோம். ஆனால் இது கொஞ்சம் தேங்காய் பாலில் செய்கிறனால டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ரெகுலராக சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இதே மாதிரி நான் இன்னொரு கிளாஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. தேங்காய் பாலை மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சில்லுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.